ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் பொட்டேட்டோ குழம்பு. செம்ம டேஸ்டாக இருக்கும். என்னோட ஸ்பெஷலு பொட்டேட்டோ குழம்பு, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து சமையல் வீடியோ போடலாம். இந்த பொட்டேட்டோ குழம்புக்கு வந்து அப்பளம் தான் காம்பினேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ் வந்து அப்பளம். சாதம், அப்பளம், பொட்டேட்டோ குழம்பு. இது என்னோட ஸ்பெஷலு பொட்டேட்டோ குழம்பு, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சமையல் வீடியோ போடுறேன். அப்பளம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அப்பளம் பறிச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இதுக்கு காம்பினேஷன் வந்து அப்பளம் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட்டு தயிர். ரைஸு, அங்கே சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. யாராவது இது தெரிஞ்சிக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சமையல் வீடியோ போடுறேன். வித்தியாசமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருமா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இதுவே தயிர் சாதத்து கொடுத்துட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல காம்பினேஷன். இதுவே தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நல்ல காம்பினேஷன். தயிர் ஊற்றி இதை சைடாக வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா, தொட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பொட்டேட்டோ குழம்பு வைக்கிற மெத்தடை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், அதை பார்த்துட்டு வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தயிர் சாதம் கூட சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். Okay, bye friends.